சமீபத்தில் கவிஞர் வைரமுத்துவர்கள் வரி இசை இசைப்பருசா அப்படின்னு பேசி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் ஒரு பாடலுக்கு மொழியும் இசையும் ரெண்டுமே முக்கியம்தான் இதை தெரிஞ்சவன் ஞானி தெரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் இதுக்கு எல்லாருமே மறைமுகமாக இளையராஜாவை தான் இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு பதில் தர வகையில் கங்கை அமரன் அவர்கள் இளையராஜாவை பற்றி நீங்கள் எதுவும் தெரியாமல் பேசக்கூடாது நன்றியே இல்லையா உங்களை எந்த அளவுக்கு அவர் வளர்த்து விட்டுருக்காரு இளையராஜாவை பற்றி எதுவுமே பேசாமல் உங்கள் பார்த்துட்டு வாய மூடிட்டு இருக்கணும்னு சொல்லி ஓப்பனாகவே கடிந்தும் எல்லாத்துக்கும் பதில் தருவாரு வைரமுத்து எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில வைரமுத்து அவர்கள் கவிஞன் பேச எப்பயுமே இதை மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்போ இளையராஜா அவர்களையும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களையும் கம்பேர் பண்ணி யாரு சிறந்தவங்க அப்படின்னு பேசுற பழக்கம் ஒன்று உண்டு அதே தான் இந்த தடவையும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்ல இல்ல ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்க இந்த நேரத்துல ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு போஸ்ட போட்டிருந்தாரு அந்த போஸ்ட்ல குமரிமுத்து அவர்களுடைய ஒரு வீடியோ ஷேர் ஆகியிருந்தது குமரிமுத்தவர்கள் நாளடியாருடைய ஒரு பாட்டை சொல்லி அதற்கான அர்த்தத்தையும் கொடுத்திருந்தாரு படித்தவன் தற்புகளாக இருக்கக்கூடாது அப்படின்னும் கொஞ்சம் படித்தவன் கூட படித்தவனுக்கு அச்சானியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான பொருள்தர வகையில் இருக்கும் அந்த நாளடியார் பாட்டை இதை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் இந்த விஷயத்துக்காக தான் இவர் ஷேர் பண்ணியிருக்காரா இல்லை இளையராஜாவை தற்புகழ்ச்சி வேணாலும் சொல்கிறாரா அப்படின்னு இப்போது ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் குழம்பி இருந்தாலும் இளையராஜா அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி தர தான் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் பேசியிருக்காங்க எப்பயுமே எந்த ஒரு பெரிய பிரச்சனைனாலும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் சர்காஸ்டிக்கா ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிச்சிருவாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ ஏ ஆர் ரகுமான் அவர்களை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க